ரூபாய் கொடுக்காத முதல்ல 500 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு மக்களுக்கு நான் பிச்சா போறது 1000 ரூபாய் அவர் வச்சு பொங்கல் கொண்டாடுவாரா? திமுகவின் வரலாறுல திமுக தனித்து நின்றதாக வரலாறு இல்ல, தனித்து நின்று ஜெயித்ததாக வரலாறு இல்ல. ஒரு கட்சி தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான். அது தனித்து நின்னாலும் சரி, இல்ல தலைமையில் கூட்டணி வேட்பாளர்கள் யாரா இருந்தாலும் சரி, தக்க பதிலடி என்பது இந்த தேர்தல் மூலமாக திமுகவுக்கு கொடுக்கப்படும். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி படத்தோட பாகுபலி மாரி வீரத்தோட சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். இப்போ மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்றதும் தெரியும். நம்ம கிளம்பாக்கமோட இதாக தேவையில்லாத ஒரு இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பேராக சொல்லி பொதுமக்கள் கேட்டால் நீ கருத்து கேட்டாலும் சரி, திமுக யாருமே வந்து கேத்துக்கல, அரசாங்கத்தை குற்றம் தான் சொல்கிறாங்க. எடப்பாடி அண்ணனுக்கு ஃபுல் ஓப்பு இருக்கு. நிறைய பேர் ஜனங்க, ஏன்னா அவர் வந்து இருக்கும்போது போன தடவை இது மினிஸ்டராக இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்காரு. டாக்டர் விஷயத்துலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து, ஃபுட்டு விஷயத்துலேருந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாட்டும் எம்பி எலெக்ஷன் நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம், அது உண்மை. தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது தலைமைக்கு தெரியாமல் இல்லை. ஏன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச்செயலாளர் தான் இங்கே இருக்காரு. அதனால் தொண்டர்களின் எண்ணம் என்னவோ அதேமாதிரி அவர் செயல்படுவார். எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, எல்லா தொகுதியிலையும் மோஸ்ட்டாக எங்களோட கழக வேட்பாளர்கள் இருக்கணும்னு இந்த தேர்தல் நாங்கள் ஆசைப்படுறோம். எப்படி 2014 அம்மா வந்து 40 தொகுதியிலையும் வந்து அதிமுக வேட்பாளர் நிப்பாட்டினாலோ, அதேமாதிரி எங்கள் தலைவரும் ஒரு முடிவில் இருப்பார், எடுக்கணுன்றது எங்களோட விருப்பம். ஆனால் அது எப்படின்றது தலைமை முடிவு எடுப்பாங்க. தலைமை எடுக்கும் முடிவு எதாண்டாலும் தொண்டர்கள் எடுத்துக்கொள்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்ப காலத்தில் புரட்சி தலைவி அம்மாவை போல் தனித்து நின்றாலே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் உருவாகி இருக்கிறது. இதனை ஒருங்கிணைக்கின்ற பணிகளை நாங்கள் எங்களது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் செம்மனை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதியை வென்றெடுக்க வேண்டிய கடமை தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறது. பொதுச்செயலாளர் என்ன முடிவெடுக்கிறத அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். தனித்து போட்டிட்டாலும் சரி, கூட்டணி வச்சாலும் சரி, பொதுச்செயலாளர் என்ன முடிவெடுக்கிறத அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஒரு ஒரு தொண்டரும் அவர் பின்னாடி தான் நிற்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் அம்மா, அவருக்கு பிறகு வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இடும் ஆணையை யார் வேட்பாளர் அறிவித்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு பணிகளை செய்து அனைத்து தொகுதியிலும் வெற்றிக்கு பாடுபடுவோம். நீங்கள் நிறைய பேர்ட்ட பேசும்போது 40 தொகுதியில் தனித்து போட்டிட்டு தனித்து போட்டிட்டால் ஜெயிச்சிருக்கலாம். அம்மா ஜெயிச்சாங்கல்ல, அம்மா ஜெயிச்சு அம்மா சொன்னாங்க 40 இடமும் நம்ம தான் வருவோம், நாங்கள் தனித்து நான் நிற்கிறேன்னு அவங்க பேட்டியே கொடுத்தாங்க. அதே மாதிரி தனித்து தானே கழிச்சாங்க அவங்க. அதனால் எடப்பாடி அண்ணனும் எல்லாம் நல்லதை செய்கிறார். 2500 ரூபாய் கொடுத்தாரு போன பொங்கலுக்கெல்லாம், இப்போ 1000 ரூபாய் கொடுக்க கூட அழுகுறாங்க, புரியுதுங்களா? ஆனால் அதை 5000 கூட 5000 கொடுக்குறாரு, 10000 ரூபாய் கொடுத்துருக்கணும். அதுலேயே இல்லாத 1000 ரூபாய் கொடுக்காத முதல்ல 500 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு மக்களுக்கு நான் பிச்சா போடுறாரு, 1000 ரூபாய் அவர் வச்சு பொங்கல் கொண்டாடுவாரா? இல்லைன்ட்டு கேட்குறேன், அதே இல்லைன்ட்டாரு. இப்போ எங்கள் எடப்பாடி அண்ணன் தான் அதை பேசி கேட்டு மக்களுக்கு கொடுங்க, நீங்கள் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது 5000 கொடுப்பேன்னு சொன்னீங்களே, 5000 கொடுங்கன்னு சொன்னீங்களே. அதாவது வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்க போனால், அனைத்து இந்தியாவில் பார்க்க போனால் ஒரு கட்சி தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வந்து அனைத்து இந்திய அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. இதே திமுகவின் வரலாறில் திமுக தனித்து நின்றதாக வரலாறு இல்லை, தனித்து நின்று ஜெயித்ததாகவும் வரலாறு இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுத் தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கின்ற வரலாறு உண்டு. மக்களுடைய தார்மீக ஆதரவு அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்டு தனித்து நின்றால். இப்பொழுது சில பேருடன் கூட்டணி சேர்ந்த காரணத்தினால் பல தரப்பட்ட மக்கள் எங்கள் மீது கொஞ்சம் கோபம் கொண்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சரியாகிவிட்டது. இந்த இப்போ நடக்கிற சூழ்நிலையில் எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வந்தால் நல்லாயிருக்குன்ட்டு மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் 40 தொகுதிகளும் அதிமுக தனித்து நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வெற்றி தானங்க எல்லாமே. இப்போ இப்போ இருக்க ஆட்சியிலோட விளிம்புகள் என்னென்று மக்களுக்கு தெரியும். பொங்கல் நிவாரணம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ அவங்க டிலே பண்ணாங்கன்றது தெரியும். அந்த பட்டியலே அது முதல்ல இல்லை. இப்போ மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்றதும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம கிளம்பாக்கமோட இதாக தேவையில்லாத ஒரு இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு தெரியும் இப்போ என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியும். அதன் விளிம்பில் மக்கள் அதுக்கான பதிலடியை இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அது தனிச்சனின்னாலும் சரி, இல்லை தலைமையில் கூட்டணி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, தக்க பதிலடி என்பது இந்த தேர்தல் மூலமாக திமுகவுக்கு கொடுக்கப்படுங்க. எடப்பாடியாருக்கு தனித்து போட்டியிடுவதற்கு சம்மதம் தான். எடப்பாடியார் தனித்தன்மை உள்ள தலைவர்,
தனித்து போட்டியிட எங்களுக்கும் விருப்பம்தான். அதோடைய ஆட்சியம் இன்னைக்கு இருக்கும் காலகட்டத்தில் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி மக்களுக்கு நன்மைகளை செய்யலை. திமுக அரசு இந்த குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க, மத்திய அரசு அவங்க வட இந்தியாவை தான் கவனிக்கிறாங்க, தமிழகத்தை கவனிக்கல. அதில் தனித்து நின்னாவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற வாய்ப்பு 100% இருக்குது. அதில் தனித்தே நிற்கலாம், அதோடைய எந்தவித ஆட்சேபண கருத்தும் கிடையாது. கூட்டணி தேவைப்படும், அதில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பலத்தோடு அதிகமான பாகுபலி மாரி ஒரு வீரத்தோடு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். சாதகமான சூழல் இருக்குது. இப்போதைக்கு திமுகவுடைய திட்டங்கள் நம்ம வந்து எதுவுமே அந்தளவுக்கு செய்யலை. தமிழ்நாட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுல்லாக மக்கள் மத்திய நீங்கள் பொதுமக்கள்னு இல்லை, பொலிட்டிக்கல் பேராலும் சொல்லி பொதுமக்கள் கேட்டால் நீ கற்று கேட்டாலும் சரி திமுக யாருமே வந்து ஏற்றுக்கறல, அரசாங்கத்தை குற்றம் தான் சொல்கிறாங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் அவர் அண்ணனுடைய உதிச்சா என்ன முடிவெடுக்காரோ அதை கட்டுப்படுவோம்.